ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியர் விஜய் லாக். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களான்னா, நம்ம ஒசூர் மக்கள் ரொம்பவே எதிர்பார்க்குற விஷயம் பார்த்தீங்களான்னா, கிராண்ட் சினிமா தியேட்டர் எப்போ ஓப்பன் ஆகும்ன்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக வந்து 11th October பார்த்தீங்களான்னா அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிராண்ட் சினிமாவோட ஃபைனல் அவுட்புட் மூவி காம்ப்ளெக்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப பேர் கேட்குற விஷயம் பார்த்தீங்களான்னா, ஆன்லைன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்களான்னா, நம்ம ஒசூரில் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்ட்டு வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் வந்து சிஸ்டமில் எப்படி புக் பண்ணுறதுன்ட்டு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்தால் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் ப்ரௌசரில் கூகுளுக்கு போயிட்டு நீங்கள் பேடிஎம் மூவி டிக்கெட் அண்ட் சர்ச் பண்ணுங்கள். ஸோ பேடிஎம் மூவி டிக்கெட் அண்ட் சர்ச் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஆன்லைன் மூவி டிக்கெட் புக்கிங் அண்ட் கெட் கேஷ்பேக் ஆஃபர் அண்ட் பேடிஎம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களேன்னா இங்கே கீழே பார்த்தீங்களன்னா டாப் சிட்டிஸ் இருக்கும். ஸோ உங்களோட சிட்டிஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். சப்போஸ் அங்கே ஷோ ஆகலைன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சர்ச்சில் நீங்கள் உங்களோட சிட்டிஸ் நேமே போட்டிங்களேன்னா உங்கள் சிட்டிஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்களன்னா நான் ஒசூரான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா என்னென்ன மூவி ஓடிட்டு இருக்குது ரீசெண்டாக. ஸோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். தமிழில் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சந்திரமுகி 2 பார்த்தீங்கன்னா இங்கே போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் இருக்கும். ஸோ இன்னும் ஸ்க்ரால் பண்ணிங்களேன்னா எந்த மூவி மூவி இதில் ஓவ்வளோன்னு காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்களன்னா கிராண்ட் சினிமா அண்ணு ஒசூர் தெளியன்னு இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓப்பன் ஆகிருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேட் எல்லாம் காட்டும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணால் இங்கே எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்கும் அதெல்லாம் ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் இருக்கும். ஸோ ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது, 125 ருபீஸ். ஸோ நம்ம பார்த்தீங்களன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 125 ருபீஸ் இருக்கும். இங்கே பக்கத்தில் புக் டிக்கெட் என்ன இருக்கும், புக் டிக்கெட் கொடுத்தா இங்கே ஒரு ஸ்கேனர் மாதிரி ஓப்பன் ஆகும். இது நம்ம ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். ஸோ டிக்கெட் ஜென்ரேட் ஆச்சுன்னா நம்ம சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அப்டேட்டட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லியோ மூவி ரிலீஸ்ட் ஆகுமா இந்த தியேட்டர்லன்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கமிங் 19th பார்த்தீங்கன்னா லியோ மூவி இந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீனில் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒசூர் ரிலேட்டட் அப்டேட்டட் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.